ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இங்கே நம்ம செய்ய போகிறது மொச்சை பயிறு புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெங்காயம் கருப்பில், டீஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளி, ரெண்டு கண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு கண்டு, மொச்சை பயிரும் முருங்கைக்காயும் போட்டு வேக வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். காலையில் குழம்பு வைக்கணும்னா நைட்டு ஊற வைக்கணும். அப்படி நைட்டு குழம்பு வைக்கணும்னா காலையில் ஊற வச்சிடணும். இப்போ தண்ணி வடிச்சுட்டு முருங்கைக்காய் போட்டு வேக வச்சிடணும். தண்ணியோடு வேகணும். இல்லை புளி கரைச்சி ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கும் மொச்சை பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் கம்மியாக போட்டுக்கோங்க. பத்து மணம் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கரைச்சி வச்சு கொஞ்ச நேரம் மூடுவோம். அரைக்கிறேன்.